ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். இதற்கு இணங்க பணத்தின் இன்றியமையாமையை நம் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பணம் இல்லாத வாழ்க்கையை நம்மால் நினைத்து பார்க்கக்கூட முடிவதில்லை. இப்படி சம்பாதிக்கும் பணத்தை எப்பொழுதும் கைவசம் வைத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த பதிவில் நம் வீட்டில் இருக்கும் செல்வத்தை நம்மிடமே தக்க வைத்து கொள்வதற்கு தனவசியத்தை ஏற்படுத்தவும் என்ன செய்ய வேண்டும் என்று தான் ஆன்மீக குறித்த இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். எந்த வீட்டில் மகாலட்சுமி மற்றும் குபேரனின் வாசம் இருக்கிறதோ அந்த வீட்டில் தன வசியத்திற்கு எந்தவித குறைபாடும் இருக்காது. அப்படிப்பட்ட மகாலட்சுமியும் குபேரரும் நம்மிடையே இருப்பதற்கு நம் வீட்டில் அன்றாடம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் தினமும் செய்து வர நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் நமக்கு வருவதோடு நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை எந்த குறையுமின்றி நிறைவாக இருக்கும். தினமும் நம் வீட்டை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பணம் மற்றும் நகை இருக்கும் இடங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சுத்தம் இருக்கும் இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். வீட்டில் தினமும் நெய் விளக்கேற்றி தூப தீபம் காட்ட வேண்டும். வாசனை மிகுந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசம் கண்டிப்பாக இருக்கும். விநாயகரை வணங்கிய பிறகு நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டு பணம் மற்றும் நகை வைத்திருக்கும் இடத்தில் தனவசிய சிவாய வசிய சுவாகா என்று 108 முறை மனதிற்குள் கூறி மல்லிகை பூவை அங்கு வைக்க வேண்டும். அத்துடன் சிறிது ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். மல்லிகை பூவை நாம் தினமும் மாற்ற வேண்டும். பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை 10 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். ஓம் ஐஸ்வரேசாய நமக என்று மனதிற்குள் 108 முறை தினமும் கூற வேண்டும். இந்த வழிபாட்டு முறையை நாம் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி போன்ற நாட்களில் ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு தினமும் பணம் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பட்சத்தில் நாம் தினமும் இதை செய்ய வேண்டும். இந்த முறையில் நாம் தினமும் செய்து வர கடவுளின் அருளால் நமக்கு கோடீஸ்வரராகும் யோகியம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்கும் எந்த குறைகளும் இருக்காது. மென்மேலும் அதிகரித்து கொண்டேதான் செல்லும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.